எல்லோருக்கும் வணக்கம். உலக கிறிஸ்தவம் சார்ந்த தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள உங்களுக்கான சேவையில் கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் மீடியா. இந்த வீடியோவில் உலகத்திலேயே இருண்ட கண்டம் என்று அழைக்கப்பட்ட ஆப்பிரிக்க தேசத்திற்கு மருத்துவ மிஷினரியாக சென்ற டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களை பற்றி பலரும் அறியாத சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு விஷயத்தை நினைவு கொள்ளுங்கள், இன்று அவருடைய நினைவு நாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் 1813 மார்ச் 19 ஸ்காட்லாந்து தேசத்திலே ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். டேவிட் லிவிங்ஸ்டன் தன் சிறு வயதிலேயே மிகப்பெரிய அதிகாரமாகிய 119 சங்கீதத்தை மனப்பாடம் செய்து பரிசு பெற்றவர். இவருடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. ஆகையால் இவர் பள்ளிக்கு செல்லாமல் தனது 10வது வயதிலேயே ஒரு தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்து அதில் கிடைத்த வருமானத்தை கொண்டு லத்தீன் மொழியை கற்றுக்கொள்ள பல புத்தகங்களை வாங்கியவர் ஆவார். வாலிபனாக வளர்ந்த பின்பு பல மிஷினரிமார்கள் படுகின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் கேள்விப்பட்டு தனக்கு கிடைத்த கொஞ்ச வருமானத்தில் ஒரு பகுதியை மிஷினரிகளுக்கென கொடுக்க முன்வந்தவர். இவர் முதலில் சீனாவுக்கு மிஷினரியாக செல்ல வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்பட்டு 7 வருடங்கள் கடினப்பட்டு மருத்துவம் படித்து ஒரு மருத்துவரானார். ஆனால் அந்த சமயத்தில் சீனாவில் போர் நடைபெற்று கொண்டிருந்ததால் அவரால் சீனாவுக்கு ஒரு மிஷினரியாக செல்ல முடியவில்லை. 1849 உலகத்தின் இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுகின்ற ஆப்பிரிக்க தேசத்திற்கு ஒரு மருத்துவ மிஷினரியாக கடந்து சென்றார். அன்று அவர் சங்கீதம் 121 மற்றும் 135 வாசித்து தன் அன்பு பெற்றோர்களை விட்டு பிரிந்து சென்றார். அதுதான் அவர்களை அவர் கடைசியாக பார்த்த தருணமாய் அவருடைய வாழ்வில் அமைந்தது. சிறு வயது முதலே அவருக்கு இயற்கை மீது அலாதி பிரியம் உண்டு. ஆகையால் ஆப்பிரிக்கா சென்ற பின்பும் அங்குள்ள மக்களுக்கும் மருத்துவ உதவி மற்றும் சுவிசேஷம் அறிவித்ததோடு மட்டுமில்லாமல் இயற்கையை பற்றியும் பல ஆராய்ச்சிகளை செய்தார். பல வகையான பழங்களையும் பல வகையான கிழங்குகளையும் முதன் முதலில் கண்டுபிடித்து இந்த உலகுக்கு தெரியப்படுத்தியவர் இவரே ஆவார். இன்று உலக பிரசித்தி பெற்ற விக்டோரியா நீர்வீழ்ச்சியை முதலில் கண்டுபிடித்ததும் டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் தான். அதற்கு விக்டோரியா என்று பெயர் வைத்ததும் இவரே தான். பழங்குடி மக்களை தின்புறுத்தி வந்த சிங்க கூட்டங்களை வேட்டையாட சென்ற ஒரு மாவீரன். ஆனால் அந்த சமயத்தில் கோபம் கொண்ட சிங்கத்தினால் கடிபட்டு தன் ஒரு பக்க தோள்பட்டையை இழந்தார். ஆனாலும் ஆப்பிரிக்க மக்களின் மீது அவர் வைத்த அன்பு ஒருபோதும் குறையவே இல்லை. ஆப்பிரிக்க ஜனங்களை அடிமையாக விற்கும் அவலத்தை எதிர்த்து குரல் கொடுத்து அவர்களை மீட்க பலரை எதிர்த்து நின்று போராடிய ஒரு போராளி டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன். டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் 30 முறைக்கும் அதிகமாக பலவிதமான காய்ச்சலினால் அவதப்பட்டுள்ளார். இப்படிப்பட்ட ஒரு காய்ச்சலினால் தான் தன் மனைவியையும் அவர் இழந்து தனிமையானார். தன் முதிர் வயதிலும் ஜபம் வேதம் வாசிப்பு என்றே பல நாட்களை நகர்த்தினார். 1873 மே 1 அதாவது இதே நாளில் டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்த வண்ணமாகவே உயிரிழந்தார். அவருடைய உடல் இங்கிலாந்தில் அடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் அந்த உடலில் அவருடைய இருதயம் இல்லை. ஏனென்றால் ஆப்பிரிக்க மக்கள் எங்களை அதிகமாக நேசித்த அவருடைய இருதயம் எங்களுக்கு வேண்டும் என்று எடுத்து அதை ஒரு பெரிய மரத்தின் கீழ் புதைத்தார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தயவு செய்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.